ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கர்மா 007 கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகும் விளாட்றப்ப, அப்புறம் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், அதாவது ரொம்ப சூடாகும். நம்ம ஃபோன் விளாட்றப்ப அப்படியே கொதிக்கும், கையில் வச்சு பார்த்தோம்னா அந்த இது வந்து ரொம்ப கொதிக்கும். அதெல்லாம் ஏன் ஹீட் ஆகுது, ஏன் வந்து ஹேங் ஆகுது, அதை வந்து எப்படி குறைக்கிறது, இந்த 3GB 2GB அப்புறம் 4GB மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப வந்து ஹேங் ஆகும். அப்புறம் வந்து ரீசெண்டாக நம்ம ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, டக்குன்னு வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகும், அப்புறம் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். எதாக இருந்தாலும் சரி, கேம் விளாட்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது யூடியூப்பில் வந்து போய் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வந்து லைட்டாக ஹேங் ஆகும் விளாட்றப்ப. அதுவும் ஃப்ரீ ஃபயர் விளாட்றப்பெல்லாம் ரொம்ப ஹேங் ஆகும். அது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த வந்து ஹேங்கை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் வீடியோ. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சால்வேஷன் எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் ஆப்ஸ் வந்து ஏதாவது வந்து அழிக்கணும்னு சொல்லி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சி அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க, அன்இன்ஸ்டாலில் இருக்கும் அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இப்படி வந்து வந்து பண்ணக்கூடாது. அன்இன்ஸ்டால் இப்படியே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களை வந்து வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து கிளியர் ஆகாது, உள்ளுக்கு வந்து அது வந்து ஒரு டேட்டா வந்து சேவ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து போய் கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு, ரெண்டாவது கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து கிளியர் ஆன பிறகு அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாவே போதும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு இருக்கும். அதர்ஸ்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஜீரோ தான் இருக்கும், உங்களுக்கு வந்து நிறையா வந்து எம்பி இருக்கும். அது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து ஸ்டேட்டாவாக வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கிறது. அதனால் இனிமேல் வந்து டெலீட் பண்ணுறதா இருந்தால், அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் இதில் போய் அதில் வந்து அந்த டெவலப் ஆகிற ஆப்ஷன் கிளிக் பண்ண அந்த வெர்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, 7 times கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் இருக்கும், அந்த செட்டிங்குள்ளே போகிறவங்க போய் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போய் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து எதையும் வந்து மாற்றிக்கிட்டு டச் பண்ணி விட்றாதீங்க, மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம், இதை மட்டும் பண்ணுங்கள். மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வருவோம். எதாவது டச் பண்ணி விட்றக்கூடாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும், இது வந்து ஒன்றில் இருக்குதா, எனக்கு வந்து ஒன்றுன்னு போட்டு ரெண்டு போட்டுருக்குது, இது வந்து அவள் எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுருங்க. அது வந்து எதுவுமே எந்த சேஞ்சும் பண்ணி விட்றாதீங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வித்துன்னு இருக்கும், இது வந்து 360 தான் எல்லா ஃபோனுக்கும் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அப்படியே விட்ருங்க. ஃப்ரீ ஃபயரில் வந்து சும்மா வேறு லெவலில் விளாடணும்னு சொல்லிட்டு அதை வந்து கூட்டி கீட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து ஹேங் ஆகும். அதனால் அது வந்து எது இருக்குதோ அதையே விட்ருங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அது வந்து செலக்டட் லிமிட்டில் இருக்கும், அதை வந்து ஆல்மோஸ்ட் 2 processes அதை மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா 1 process இல்லைனா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ், இதை மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படின்னா ஹேங் ஆகவே ஆகாது. நீங்கள் அது வந்து செலக்டட் லிமிட்டில் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஹேங் ஆகத்தான் செய்யும், அதாவது பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸ் வந்து ரன் ஆகத்தான் செய்யும். அது வந்து நீங்கள் 2 processes இதை மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இன்னும் ஒரு செட்டிங் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேமிங் டிரைவ்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக பாருங்கள், கேமிங் டிரைவ்னு வந்து ஒன்று இருக்கும், அதை மட்டும் தேடி கரெக்டாக வந்து வச்சிங்கன்னா எங்கே காணும் அது. அந்த இருக்குது கேமிங் டிரைவ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி கேமிங் டிரைவில் போட்டுக்கோங்க. அது டிஃபால்ட்னு இருக்கும், அதை மாற்றி கேமிங் டிரைவில் போட்டுக்கோங்க. அது வந்து கேம்ன்றனால அது கேம் டிரைவில் போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம கேம்னு அது வந்து தெரியாது, டிஃபால்ட்டில் போட்டுருக்கோம். அதனால் நம்ம வந்து கேம் டிரைவில் போட்டுட்டோம்னா அப்போ வந்து விளாட்றப்ப கொஞ்சம் வந்து ஹேங் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாயிண்டர் ஸ்பீடுன்னு வந்து டைப் பண்ணுங்கள். நம்மளோட வந்து ஃபெல்லிங் மிஸ்டேக்காக தான் டைப் பண்ணுவோம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாயிண்டர் ஸ்பீடுன்ற டைப் பண்ணி வந்தீங்கன்னா பாயிண்டர் ஸ்பீடு இருக்கும். இந்த ஃபீடாக ஹெட்ஷாட் அடிக்கும் சொல்லி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இதெல்லாம் குறைச்சி வச்சுருங்க. இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் வந்து ஹேங் ஆகத்தான் செய்யும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருங்க. ட்ரிக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டோரேஜ் வந்து போங்க. உங்கள் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டேட்டா இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்டி கார்டு போட்டு அந்த உங்கள் ஸ்டோரேஜில் வந்து தேவைப்படாத வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்னும் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஸ்டி கார்டு வேறு ஏதாவது ஆப்ஷனில் வந்து மாற்றிடுங்க. அதை வந்து உங்களோட ஃபோட்டோஸ் இந்த நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து முடிஞ்சளவுக்கு எஸ்டி கார்டில் மாற்றி வச்சுருங்க. மட்டும் இல்லாமல் உங்களோட இதில் வந்து ஸ்டோரேஜில் இருக்க தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, அது மூலியமாக கூட உங்கள் வந்து ஹேங் ஆகலாம். ட்ரிக் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிக் 4 வந்து
உங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், இந்த சைடு இந்த ஷார்ட்கட்டில் இருக்கும், இதை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு உங்கள் இது ஸ்கேனருக்குள்ளே வந்து அந்த தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும். அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து இது மாதிரி சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி விட்டு, இது மாதிரி வந்து ரீசெண்டாக நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வந்து கேம்குள்ளே போங்க. அதெல்லாம் நிறையாவது உள்ளுக்கு வச்சுட்டு கேம்குள்ளே போகாதீங்க. ட்ரிக் நம்பர் ஃபைவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா இதை மைக்கே வந்து போய்க்கோங்க. உங்கள் ஆப்பில் போய் கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. கிளியர் கேட்ச் கொடுத்து தேவையில்லாத கேட்செலாம் வந்து கிளியர் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் நான் வந்து உள்ளுக்கு போயிட்டேன், கிளியர் கேட்ச் கொடுக்க போகிறேன். கிளியர் கேட்ச் பார்த்தீங்கன்னா 49 MB சேவ் ஆயிருக்குது பாருங்கள். அதை வந்து கொடுத்து கிளியர் கேட்ச் கொடுத்து கிளியர் கேட்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா 49 MB. இது மாதிரி வந்து அது வந்து தேவையில்லாமல் வந்து பிடிச்சிருக்கும் ஆப்ஸ்லாம். இப்போ அது யூடியூப் இருக்குது, யூடியூப் வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்க போகிறேன். உள்ளுக்கு போய் இதில் வந்து எவ்வளோ வந்து பிடிச்சிருக்க மட்டும் பாருங்களேன், கிளியர் கேட்ச் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா 45 MB வந்து பிடிச்சிருக்கு. அந்த கேட்சில் வந்து 45 MB. இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எம்பி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆப்லேயும் 50 MB இதை மாதிரி பிடிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வந்து நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் கேட்ச் பண்ணிடணும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ள ஏற்கனவே கிளியர் கேட்ச் பண்ணியிருப்பேன் போல இருக்குது, எதுவுமே இல்லை. ஓகே காய்ஸ், இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும், உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் இருக்கும். அப்புறம் வந்து உங்கள் செட்டிங்கில் போய் இந்த இதை வந்து ஸ்மூத்தில் வச்சுக்கோங்க. அல்ட்ரா ஸ்டாண்டர்ட் இந்த மைக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், இதை வந்து மாற்றி ஸ்மூத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான ஒன்று, ஸ்மூத்தில் மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்து ஹை FPS ஒன்று இருக்குதா, அது வந்து ஹையிலேருந்து நார்மலை வந்து மாற்றிக்கோங்க, நார்மலாக வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்குள்ளே போய் இந்த தேவையில்லாத கிராஃபிக்ஸு எஃபெக்ட்டு இந்த HD டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. விசுவல் எஃபெக்ட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து கேம் முதல்ல நல்லா விளாடணும். ஹேங் ஆகிக்கிட்டே விளாட்றதுக்கு நம்ம வந்து கேம் முதல்ல ஒழுங்காக விளாடணும்னா இதெல்லாம் முதல்ல வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறணும். ஹேங் ஆகி விளாட்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா விளாடணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் மாற்றி வச்சால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா விளாடவே முடியும். ஈஸியாக வீடியோ நிறைவு பகுதியில் வந்து ஒரு போனஸ் டிப் வந்து முடிஞ்சளவுக்கு செல்லை வந்து கீழே போட்டுறாதீங்க. கீழே போட்டாவே நம்ம செல்லு வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்ஸை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க, அதுன்றனாலேயே அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி போடணும்னு சொல்லி முடிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணிடணும். ஓகே காய்ஸ், பாய் பாய்.